Selamat datang அதிமுக மற்றும் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்க தலைமையில் வந்து தோழமை கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய கட்சி தலைவர் ஒருத்தரை வந்து பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்த போகிறாரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாஜக கிட்டேருந்து அதிமுக வெளில வந்தது குள்ளிக்கட்டை எடுத்து எடப்பாடி அவர் மேலே வந்து சூடு வச்சுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு உங்களால் வந்து இதை செய்ய முடியலை அப்படின்னா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜகவனுடைய அந்த விரிசல் அந்த பிளவு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது பாஜக கூட இப்போதைக்கு வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கறதுல அதிமுக ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலை தான் மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளரான தமிமூன் அன்சாரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய இல்லத்தில் வந்து சந்திக்கிறதா வந்திருக்காரு இவர் வந்து இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளுடைய முன் விடுதலை விவகாரத்தில் வந்து ஆல்ரெடி ரெண்டு முறை வந்து ஸ்டாலினை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருக்காரு ஆனால் ஸ்டாலின் தரப்புலேருந்து வந்து இவருக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கல இப்போ இந்த சான்ஸை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் பக்கம் வந்து பயன்படுத்திக்கிட்டு தமிழ் முன் அன்சாரியை வந்து இல்லத்தில் வந்து சந்திக்கிறதா வந்து இவர் வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா மனிதநேய ஜனநாயக கட்சி வந்து அதிமுகவில் வந்து இணையும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது மனிதநேய ஜனநாயக கட்சி வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கட்சி இல்லை அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமியை வந்து முன்னிலைப்படுத்தி அவருக்கு கீழே ஒரு நாலஞ்சு கட்சி தலைவர்களோடு வந்து அவர் வந்து தேர்தலை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறப்ப அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறாங்க ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி வேலைகள்ல அவர் வந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகினது கொல்லிக்கட்டை எடுத்து அவர் மேலே அவர் வந்து சூடு வச்சுக்கிற மாதிரி வந்து ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் வந்து எச்சரிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதிமுக ஆட்சியிலே இல்லாமல் வந்து போயிருக்கும் ஆனால் பாஜகவினுடைய உதவியால் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியை வந்து நடத்திட்டு வந்து வராரு அமமுகவுக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டதாக வந்து பலரும் சொல்கிறாங்க அதை நான் பின்னடைவாக பார்க்கல ஒரு அனுபவமாக தான் நான் வந்து பார்க்குறேன் பாஜகவை கூட வச்சுருக்க வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அது வந்து நல்லது பாஜக விட்டு விலகினதுனால எடப்பாடி பழனிசாமியும் வந்து சின்ன பின்னம் ஆயிடுவார் அதே மாதிரி வந்து அதிமுகவும் பார்த்தீங்கன்னா சின்ன பின்னம் ஆயிடும் சினிமே வந்து எடப்பாடி பழனிசாமி யாரோட வந்து மெகா கூட்டணி வந்து அமைக்க போகிறாரு ரெட்டை சின்னத்தை முடக்கிறதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி வந்து செதறி போயிடும் ஒன்றுமே இல்லாமல் வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி தினகரன் வந்து சொல்லிருக்கேன் இருக்காரு சோ பாஜக இருந்து அதிமுக வந்து பிரிஞ்சது அதிமுகவுக்கு வந்து இந்த மாதிரி பாதகத்தை வந்து ஏற்படுத்துமா இல்லை அதிமுக பிரிஞ்சு வந்தது நல்லது தானே அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லியோ பட விவகாரம் விஜயினுடைய லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அனுமதி வந்து கிடைக்கல இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து சீமன் வந்து பேசும்பொழுது நீங்கள் வந்து ஏன் வந்து அனுமதி வந்து கொடுக்கல காவல்துறை வந்து எதுக்கு இருக்குது உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே காவல்துறை வந்து வச்சுருக்கீங்க ஒன்று அனுமதி கொடுங்க அப்படி இல்லைனா சாரி எங்களால் வந்து முடியலை மன்னிச்சுக்கங்க எங்களால் வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியலை இந்த கையால் தனம் இந்த இயலாமை ல்லை அதை வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க எங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை கிட்டே பாதுகாப்புலாம் நாங்கள் கேட்குறதே கிடையாது ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து நிம்மதி தான் நாங்கள் வந்து கேட்குறோம் ஏன்னா நாங்கள் தான் நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு எங்களை எதுக்கு இவங்க வந்து பாதுகாக்க போகிறாங்க காவல்துறைக்கே வந்து நாங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து கொடுமையாக இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லியோ ஆடியோ லான்ச் வந்து அனுமதி வந்து கிடைக்காததை பற்றி வந்து சீமான் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஆடியோ லான்ச்சு வந்து திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து வந்து அழுத்தம் கொடுத்து தான் நடத்த விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்க இந்த சமயத்தில் தான் ஆடியோ லான்ச்சு நடத்த அனுமதி கொடுங்க இல்லைனா மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி